ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 14 தேதியை த வேர்ல்டு டயபெட்டிஸ் டேயை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அது இரத்த குழாய்கள், இருதயம், சிறுநீரகங்கள், கண்கள் மற்றும் நரம்பு மண்டலம் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இந்த வீடியோவில் நம்மளுடைய பழக்கங்களை கொஞ்சம் மாற்றுறதுனால எப்படி டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல புகைப்பிடிப்பதை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டணும். புகைப்பிடிக்கிறதுனால அதில் உள்ள நிக்கோட்டின் இரத்த குழாய்களை திக்காக்கிறோம். இதனால் உறுப்புகளுக்குரிய இரத்த ஓட்டம் பாதிக்கும், முக்கியமாக இருதயத்துக்குரிய இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். சர்க்கரை நோய் டைரக்டாகவே இருதயத்தை பாதிக்கும், அது கூட இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கும்போது இந்த ரிஸ்க் டபுள் ஆயிரும். இந்த ரிஸ்க்குனால புகைப்பிடிக்கிறத சர்க்கரை நோயாளிகள் கட்டாயமாக நிப்பாட்டிடணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கணும். உணவு மற்றும் எக்ஸசைஸ் மூலமாக சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியலனா நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். மாத்திரைகளில் கண்ட்ரோலுக்கு வரலனா இன்சுலின் ஊசி கூட போட வேண்டியிருக்கலாம். இன்சுலின் ஊசி போடும்போது கரெக்டாக போடணும். இன்சுலின் ஊசியை கரெக்டான டெம்பரேச்சர்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சர்க்கரை நோய் உள்ளவங்க மது அருந்துறதையும் கட்டாயமாக நிப்பாட்டணும். மது அருந்துறதுனால கல்லீரல் பாதிப்படையும், அதனால் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது இன்னும் கஷ்டமான விஷயமாயிரும். சர்க்கரை நோயாளிகள் ரிலாக்ஸேஷனுக்காக மது குடிக்கிறத நிப்பாட்டிடணும். ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும். மன அழுத்தத்தோடு இருக்கிறது சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கும்போது ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும், அது எல்லாம் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதில் இன்டர்ஃபியர் பண்ணும். மன அழுத்தத்துலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகாசனம் பண்ணலாம், இல்லைன்னா தியானம் பண்ணலாம். இந்த பழக்கங்கள் எல்லாம் சுகரை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. இரத்தத்தில் சுகரோட அளவு அதிகமாக இருக்கும்போது டீஹைட்ரேஷன் காஸ் பண்ணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தண்ணி தேவையான அளவு குடிக்கும்போது அது யூரின் வழியோடி குளுக்கோஸ் எக்ஸ்கிரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு மணி நேரமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது நல்லது. அடுத்தது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வெயிட்டை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும். சுகர் அதிக அளவில் இருந்தால் வெயிட் கட்டாயமாக குறைஞ்சிரும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒன்று வாக் பண்ணலாம், இல்லைனா ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லைனா ஜாகிங் பண்ணலாம். ஆரோக்கியமான உணவு வகைகள் சாப்பிட்டும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரெகுலராக பிளட் சுகரை செக் பண்ணணும். வீட்டில் வச்சு குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தினமும் பிளட் சுகரை செக் பண்ணிக்கணும். யூஸ்வலாக பிளட் சுகரை வெறும் வயிற்றுலேயும் சாப்பிட்டு 1.5 hours கழித்து எடுக்கிறது கரெக்டான சுகரோட அளவை காட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம லைஃப் ஸ்டைலில் பண்ணோன்னா ஈஸியாக பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், சி யூ, பை பை.